திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பல கோடி ரூபாய் ஊழல் புகாரில் சிக்கிய துணைவேந்தரை பணிநீக்கம் செய்ய வலியுறுத்தி பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் பல கோடி ரூபாய் ஊழல் நடப்பதாகவும் மாணவர்களிடம் அதிக அளவில் தேர்வு கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் மூட்டா அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பல்கலைக்கழக நிர்வாகம் அனுபவம் இல்லாத ஆசிரியர்களைக் கொண்டு விடைத்தாள்களை திருத்தச் சொல்வதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் குற்றம் சாட்டினர். திருநெல்வேலி மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே நடைபெற்று வருகின்ற ஆசிரியர் பணி நியமனங்களிலே ஏற்பட்டுள்ள வந்திருக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை கண்டித்தும் இந்த பல்கலைக்கழகம் மூட்டா பொறுப்பாளர்கள் மீது போட்டுள்ள பொய் வழக்குகளை வாபஸ் பெற கோரியும் இந்த ஆசிரியர்கள் அலுவலர்கள் நடத்தி வருகின்ற டான்ஸ்கி பரிந்துரைத்த தேர்வு ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று கோரியும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகின்றது.